News 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். கல்வி என்பதை விட வந்து ஒழுக்கம் என்பது மிக முக்கிய முக்கியமான ஒன்று. ஒழுக்கம் இல்லாத கல்வி வந்து அது பிரயோஜனம் இல்லை. அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, சுற்றுச்சூழல் அந்த நாட்டிற்கும் பொருதம் கிடையாது. நிச்சயமா ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது பெற்றோர்களுக்கு இருக்கும் வந்த பங்கை விட சரிபாதி வந்து ஆசிரியர்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆசிரியர்கள் வந்து இந்த குழந்தை வந்து சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணும்போது அந்த ஆசிரியர்கள் சொல்லிக்கக்கூடிய பழக்கங்கள்லாம் என்ன இந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது? முதலாவது சொல்லுவாங்க, ஆசிரியர் எப்படியோ அப்படி தான் பையனும், அப்படி தான் குழந்தைகள். அவர் நடக்கும் விதம், அவர் பேசும் விதம், அவர் குழந்தைகளிடம் பழகும் விதம், அவரை சுற்றி இருக்கிற அவர் உபயோகிக்கும் வார்த்தைகள், இதை பார்த்து தான் அந்த குழந்தைகள் கற்றுக்கொள்கிறது. எங்கள் காலத்துலன்னா பார்த்தா சில பேர்னா அந்த வாத்தியார் மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த வாத்தியார் மாதிரியே பேசுவாங்க. அவர் ஒரு ரோல் மாடல். அதை பள்ளிக்கூடம் போகும்போது அது வந்து இந்த வாத்தியாரனுடைய அவருடைய போதிக்கும் விதயம் பார்த்தா ஒரு காலத்தில் நான் வாத்தியாராக வரணும்னு தான் நினைக்கும். ஏன்னா உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அங்கே காலேஜுக்கு போகும்போது அந்த டீச்சரை பார்த்து அவங்களுக்கு ஒரு காலத்தில் நான் டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்லைன்னா நான் ஒரு அட்வொகேட் ஆகணுன்றது வரதை வந்து இந்த ரோல் மாடலில் அந்த பக்குவம் வந்து அந்த நிலையில் ஏற்படும். நிச்சயமாக அதாவது கெட்ட பழக்கங்கள் வந்து நோயக்கூடிய நோயை ஏற்படுத்தும், அதை விட சமுதாயத்துக்கு பல கேடுகளை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நோய் உருவாகிறது அப்படிங்கிறது வந்து தீய பழக்கங்கள்னால வருது, இன்னொரு பக்கம் வந்து பிறவிலே வந்து சில குறைபாடுகளும் வருது. அதுக்கு காரணம் என்ன? பிறவிலேயே வரக்கூடிய காரணங்களும் அது மனிதனே மனிதனுக்கு உண்டு பண்ணுறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் இப்போ வந்து குறைபாடுகளோடு குழந்தை பிறக்குதுன்னா இது இதயத்தையும் தாக்கலாம், இது மூளைப்பகுதியும் தாக்கலாம், இல்லை எலும்புகளையும் தாக்கலாம். அது ஏன் வருதுன்னா அந்த கருவுற்ற நிறையில் ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுக்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம அந்த தலைவலிக்காக எடுத்துக்கொள்ளுகிற மருந்துகள் இருக்கிறத உடம்பு வலி போகிறதுக்கும் தலைவலி போகிறதுக்கும் அது ஒரு முக்கிய காரணம். இரண்டாவது, மன கோளாறுனால் இருப்பவர்கள் சில மருந்துகளை எடுத்துக்கொள்வார்கள். அந்த அவருடைய மனக்கோளாறை வந்து மருந்துகள் மூலயமாகவும் கவுன்சில் மூலயமாகவும் கூட செய்ய முடியும். ஆனால் மருந்துகள் எடுக்கும் பொழுது அதனுடைய பக்க விளைவுகள் இருக்க வேண்டும். மூன்றாவது, கருத்தரித்து இருக்கிற காலத்தில் முக்கியமாக அந்த முதல் மூன்று மாதங்களில் இந்த எக்ஸ்ரே போன்ற கருவிகள் அதனால் இப்போ எக்ஸ்ரே எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் அதை அவங்க டாக்டர்கிட்ட சொன்னால் நான் கருவுற்றுருக்கிறேன், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், நீங்கள் எக்ஸ்ரே எடுக்கிறதா இருந்தால் பார்த்து எடுங்க முடியும், இது என்ன பாதிக்குமான்னு பாருங்கள். சிடி ஸ்கேன் எடுக்கும் பொழுது நான் வந்து கருவுற்றுருக்கேன்னு சொல்லணும். ஏன்னா இந்த கதிர்கள் வந்து அந்த வளரும் சிசு இருக்கிறதுங்களே அது ஒரு 2 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சிசுவினுடைய அது வந்து ஒரு கோளாறு ஏற்படும். குழந்தை பிறக்கும் போது ஒரு கோளாறு உடம்பு. என்ன மாதிரியான குறைபாடுகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? வாழையடைய வாழையாக அவங்களுடைய பரம்பரையில் சில கோளாறுகள் இருக்கும். சில ஃபேமிலி பார்த்திங்கன்னா அதில் வந்து இதயத்தின் உள்ள ஒரு அறைக்கும் இன்னொரு அறைக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்காது, இருது அறைக்கும் வலது அறைக்கும். ஆனால் அந்த ஃபேமிலியில் பல பேருக்கு அந்த வியாதி இருக்கும். சிலருக்கு மூளை சம்பந்தமான வியாதிகளும் வரதுக்கு காரணமாக இருக்குது, சில பேருக்கு வந்து மனோவியாதி வரதுக்கும் அது காரணமாக இருக்குது. இது வந்து ஜெனட்டிக்னு சொல்கிறோம். அதெல்லாம் சரி செஞ்சிட முடியுமா? அது முடியாது. இன்றுள்ள நிலையில் விஞ்ஞானத்தில் இதை நோக்கி போயின்ட்டுருக்குன்னா அது மாதிரி இருக்கிறத முதலடியே அறிஞ்சு அந்த ஃபேமிலியில் இருக்கிறத அறிஞ்சு குழந்தை டெவலப் பண்ணும்போது அந்த ஜீனை மாற்றி அமைக்க முடியுமா என்ற அளவுக்கு விஞ்ஞானம் போயின்னு இருக்கு. இப்போ அது எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும், எந்த அளவுக்கு அது மற்றவர்களுக்கு போய் சேரும் என்பதை எனக்கு காலம்தான் சொல்லும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இந்த ஆராய்ச்சியெல்லாம் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தந்தை வெளியிலிருந்து வந்து அவர் வந்து ஒரு திருடனாக இருந்தால் பையனும் திருடனாக இருக்கிறதுக்கோ, அவர் ஒரு நல்லவனாக இருந்தால் பையனும் நல்லவனாக வர்றதுக்கோ, அவர் ஒரு ரவுடியாக இருந்தால் பையனும் ரவுடியாக வர்றதுக்கோ அந்த மாறுது பார்த்தீங்களா, அந்த ஜீன்லேருந்து வர்றது அந்த தகவல் கடத்தி அது வந்து அந்த ஜீன்லேருந்து வர்றது கிடையாது. அது பழக்க வழக்கங்கள் வந்து அந்த மரபு முறையில் வரவே வராது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அப்பா வந்து கொஞ்சம் பதட்ட நிலையிலேயே இருப்பார். சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. சாதாரணமாக பேசும்போது தான் ரொம்ப வேகமாக பேசுவாங்க, எதையோ யோசிச்சுட்டு இருப்பாங்க, மறதி ஜாஸ்தியாக இருக்கும்னா அது வந்து டைப் ஏ பர்சனாலிட்டின்னு பேர். எப்போவும் பதட்டமாக இருப்பாங்க. சாதாரண விஷயத்துக்கே ரொம்ப மணி ஆச்சு 9 மணிக்கு என்ன, 1 நிமிஷம் இருக்குது, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, இன்னும் இல்லை எப்போ கண்டபடியாக திட்டுவாங்க. அந்த மாதிரி பர்சனாலிட்டி வரலாம். அப்பா வந்து ஒரு கொலைகாரனாக இருந்தால் பையன் வந்து கொலைகாரனாக ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மரபு கடத்தி அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்ல எடுத்த முடியும், அந்த மாறுபட்டு முடியும். அதனுடைய காம்போசிஷன் அதில் வந்து குரோமோசோம்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். அது
அதை வந்து அந்த சின்ன குழந்தையில வந்து அந்த கருவிலேயே வந்து அந்த ஏர்லி டெவலப்மெண்ட் அந்த இதுலேயே மாற்றி அமைக்க முடியும் என்ற ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறது இன்னைக்கு ஆராய்ச்சி நிலையில் இருக்குது. அது இன்றும் வந்து அந்த ஜெனட்டிக் மாடுலேஷன் சொல்கிறாங்க, அது வந்து பரவலாக பேசப்படுது. இப்போது இது சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு செல்லை எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரி ஒரு உங்கள் பேர் என்ன வசந்த், வசந்த் இன்னொரு வசந்தம் ஒன்று பண்ண முடியும். அந்த ஒரு செல் வந்து டொட்டி பொட்டன் செல்லு, அது வந்து எல்லா விதமான இதுவும் அதுக்கு அது வந்து அதனால் வந்து மூளையை உண்டு பண்ண முடியும், அதனால் இதய தசையை உண்டு பண்ண முடியும், அதனால் கால் கைகளில் உள்ள தசைகளை அதனால் உண்டு பண்ண முடியும், ஒரு இன்டெஸ்டைனை உண்டு பண்ண முடியும், ஒரு மனிதனையும் உண்டு பண்ண முடியும். அது அந்த ஒரு டோட்டி பொட்டன் செல்லேருந்து வந்து அந்த இதிலிருந்து வந்து வெளியில் அது வந்து பல விதமாக மாறி தான் அந்த குழந்தைங்களுக்கு அது வளர நிலையில் அந்த டோட்டி பொட்டன் செல் மாறி அது ஒரு இதயம் மாதிரியும் பிரெயின் மாதிரியாகவும் ரத்த குழாய்கள் மாதிரியும் மாறுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நிலையில் இருக்கும் பொழுது இதை வந்து ஆர்கெஸ்டெஸ்ட்னு சொல்கிறோம். அது எப்படி நடத்துது, எந்த எது வந்து நடத்துதுன்னா அந்த மரபணுனுடைய அமைப்பு தான் அதை நடத்துது. அந்த ஜீன் தான் அதை வந்து டெவலப் பண்ண அமைக்குது. இன்றைக்கி ஒரு முழுமையான ஆரோக்கியம் வந்து நகர்ப்புற வாழ்க்கையில் கிடைக்குதா அல்லது கிராமப்புறத்தில் கிடைக்குதா? ஏன்னா நகர்ப்புறத்தில் வந்து கிடைக்காதுங்கிறது பலரோட பதிலாக இருக்கும். ஆனால் நகர்ப்புறங்களில் அதுக்கு தகுந்த மருத்துவ வசதிகளும் இருக்குது, கிராமப்புறங்களில் அதெல்லாம் இல்லை. எங்கே வந்து ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை பார்க்கணும்? கிராமப்புறத்துக்கு வந்து எதுக்கு மருத்துவ வசதி? ஒன்று, கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது தான் உணவு உண்ண வேண்டும், இப்போ வேணுமென்ற நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானால் உணவு அருந்தக்கூடாது என்ற வழக்கம் பழங்காலத்தில் இருக்குது. இரண்டாவது வந்து ஒரு சர்க்கேடியன் ரிதம்னு நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே, அனிமலுக்கும் இருக்குது, பறவைகளுக்கும் இருக்குது. எப்போ தூங்கணும், எப்போ எழுந்துக்கணும், இஸ் கால் சர்க்கேடியன் ரிதம் என்று. இதை காலாகாலத்துக்கும் அது வந்து நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் இருக்குது, எல்லா பிளான்ட்டுங்களுக்கும் இருக்குது. இது எப்படின்னா சில தூக்க நிலையம் இருக்கிறதுங்களே, எத்தனை அவர் தூங்கணும், எத்தனை அவர் மோஷன் இருக்கணும்ன்றது வரையறுக்கப்பட்டது. 10:30 ஆச்சுன்னா சில பேருக்கு உடனே அவங்களால அந்த தூக்கத்தை கடுபிடிக்கிறவங்க உடனேப்பா எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன்னு போயிடுவாங்க. அதுக்கு மேலே அவங்களால அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, காலையில் எழுந்திருப்பாங்க. நீங்கள் பின்னால் நோக்கி செல்லும் பொழுது பண்டைய காலத்தில்னா பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்ன 80 வருஷத்துக்கு முன்னா சூரிய உதயத்துக்கு முன்ன எல்லாம் எழுந்துருவாங்க. எப்போ வந்து நம்ம பாடியில் வந்து எல்லா விதமான நிலையிலும் ஒரு அமைதி நிலை ஏற்படுதுன்னா இரவில். அங்கே தூங்கும் நிலையிலேயே பல ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இருக்குது. முதல் படுத்த உடனே உங்கள் ஆழ்ந்த தூக்கம் வரதில்லை, அதுக்கப்புறம் தான் ஆழ்ந்த தூக்கம் வரும். அது அந்த காலை வேலையை அது நோக்கி நோக்கி அந்த நேரம் நகரும் பொழுது உங்கள் முழிப்பு வந்துடுது. அது எதனாலன்னா ஹார்மோன் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். உங்கள் தூங்க வைக்கிறதும் ஒரு ஹார்மோன் தான், உங்களை அதிலிருந்து வெளிக்கொண்டாடுறதும் ஒரு ஹார்மோன் தான். இப்போ உலகம் போகிற போக்கில் பார்த்தா எப்போ நீங்கள் தூங்கணுமோ அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, எப்போ தூங்கக்கூடாதோ அப்போ தூங்குறீங்க. இப்போ ஒரு நான் ஒரு தொழிலை பற்றி சொல்லலை, அது இரவு பூரா நீங்கள் கண் விழித்து அங்கே இருக்கணும். நீங்கள் வந்து 5 மணிக்கு தான் அந்த ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வெளியில் விடுவாங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வரீங்க, குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துடுறீங்க, 1 மணிக்கு மத்தியானம் மேலே எழுந்து மற்றவர்களோட கொஞ்சம் பழகிட்டு திருப்பியும் நீங்கள் சாயந்தரம் கிளம்பி உங்கள் ஆஃபீஸுக்கு போக வேண்டியது. இது வந்து இயற்கைக்கு மாறானது. அப்போ வந்து உங்களுடைய ஹெல்த் பாதிக்கும் தான், இதிலேருந்து விடுபட முடியுமானா முடியாது. இன்றைக்கி தூக்கமின்மையினால் உலகத்தில் பல பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா? அதுக்கு தான் சொல்கிறாங்க, தெர் இஸ் அ கவுன்சிலிங். அதாவது ஒர்க் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து அந்த நடுவில் ரிலாக்ஸேஷனுக்கு கொண்டாடணும். ரெண்டு வகையில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து கடினமாக ஒர்க் பண்ணுறது ஒன்று, ரெண்டாவது கடினமாக ஒர்க் பண்ணுறத வந்து லகுவாக எடுத்து ஒர்க் பண்ணுறதும் இருக்குது. அந்த காரியத்தை செய்கிறதுனால ரொம்ப ஒரு அதுதான் சொல்லுவாங்க, யூ ஹேவ் டு ஒர்க் வித் அ பேஷன் சொல்லுவாங்க. அது உண்மையான ஈடுபாடோடு தன்னுடைய முயற்சி தன்னுடைய அதாவது என்ன சொல்கிறது செய்திறனில் நம்பிக்கை உடையவங்க அதில் முக்கியமாக இதில் முழுமையாக ஈடுபட்டு செய்யும் பொழுது. இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறாருன்னா அவர் செய்கிற தொழில் வந்து அவருக்கு வந்து போக போக நாளாக 4 பேருக்கு நீங்கள் சொல்லி அவங்க அதிகமான ஒரு ஃபீவர் இருக்குது, அது போன உடனே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது.
எப்படி அவருக்கு வந்து ஃபிட்ஸ் இருந்தது, இப்போ எப்படி நல்லா இருந்தாலும் உணவர்கள்லாம் வந்து ஐயோ வந்து இத்தனை மாதிரி ஃபிட்ஸ் இருந்ததே நீங்கள் செஞ்சீங்கன்னு இருக்கும்போது அது ஒரு பேஷனாக எடுத்துக்கிறாரு, அது ஒரு வேலையாகவே எடுத்துக்கிறது இல்லை. நிச்சயமா டாக்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து அருமையாக ஆரோக்கியம் பற்றி, எங்கெங்கெல்லாம் ஆரோக்கியம் இருக்குது, எப்படி மன அமைதி வந்து கெடுது, ஒரு குழந்தை வளர்ப்பில் இருந்தே அது வந்து ஆரோக்கியமான முறையில் ஒரு நன்மையான சூழலில் வந்து அது வளரணும், பல விஷயங்கள் குறித்து பேசணும், இன்னும் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நன்றி. நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.